the habit that my mind is breathing in. Freak out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it in a sense, a feel of discontent. I'm finally facing it all, fearless. நாம இப்போ பார்க்கறது வந்து பன்னீர் புஷ்பம் செடிங்க. இந்த பன்னீர் புஷ்பம் வந்து வீட்டில் வளர்த்தா ரொம்ப நல்லதுங்க. இது வந்து வாசு செடி. இது எப்படின்னா உங்களுக்கு சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு செடி வாங்கி இதை வீட்டில் வச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி உங்கள் வீடு எப்படி இருந்துச்சோ அதோடு அதை அதுக்காக இது செடி வளர்ந்து ஒரு மாதம் கழித்து உங்கள் வீடு எப்படி இருந்து பாருங்கள். ஒரு மாதம் கழித்து உங்கள் வீட்டில் பிரச்சனை, இந்த வீட்டில் சண்டை வர்றது, இதெல்லாம் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்கள் இது செடி வளர்கிற அளவுக்கு உங்கள் வீடு, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க. எந்த வீட்டில் எந்த பிரச்சனை வராது. ரொம்ப அற்புதமான செடிங்க. இந்த செடி வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மட்டும்தான் இந்த திருநீர் வச்சு தருவாங்க அந்த இடையில. அந்தளவுக்கு அற்புதமான செடிங்க. இதில் வந்து பூ வந்து நல்லா வாசனையாக இருக்காங்க பாருங்கள். இந்த எறும்பு, இந்த தேன் பூச்சி எல்லாம் வருங்க. நல்லா பூ வந்து வாசனை சூப்பராக இருங்க. இந்த பூ வந்து நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு காலையில் குடிச்சோன்னா உடம்புக்கெல்லாம் நல்லதுங்க. யார் உடம்புக்கு நல்லது, நமக்கு மூலிகைக்கு நிறைய யூஸ் ஆகுதுங்க. செடி நிறையா கடைக்கு நிறைய கடையில் வைக்கலாம். வீட்டு முன்னாடி நீங்கள் ஒரு தொட்டிலே வச்சு வளர்க்கலாம். அவ்வளோ அற்புதமான செடி. இது செடி நல்ல செடிங்க. இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டுக்கே தெரியலிங்க. இந்த செடியை வச்சு வாங்கி வச்சு பாருங்கள். அப்போ தெரியும் உங்களுக்கு அதோடய அருமை, இதை எப்படி இதோட செடியோட மகிமை, இதெல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த செடி ஒரு கடையிலையோ எதுலேயோ ஒன்று வாங்கி வச்சு பாருங்கள். அந்த கடையோட வியாபாரம் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதுக்கு தானே இந்த கடையில் எப்படி வியாபாரம் ஆகுது, எப்படிலாம் உங்கள் வாழ்க்கையில் மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் அப்புறமா நீங்கள் இந்த வீடியோவிலே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னதை நடக்கலன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நல்லா இலையே நல்லா திக்காக இருக்கும். அந்த இலையில் பாருங்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு 9 நவகிரகம் மாதிரி எப்படி இலையிலேயே இருக்கும். இந்த பன்னீர் புஷ்பம் வந்து வீட்டை காக்கும் தெய்வம் கூட சொல்லலாங்க. நம்ம லாரி டிரைவரு, அதிகமாக டிரைவருங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க தொலைவ போகிறாங்கல்ல, அதுக்கு இந்த செடி வச்சு வளர்த்திங்கன்னா ரொம்ப எந்த தடங்களும் வராது இருக்கும். இந்த விபத்தை தடுக்கும் செடியும் கூட தோன்றுறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. விபத்தில் தடுக்கிற செடின்னு சொல்கிறாங்க. வீட்டை காக்கும் தெய்வம்ன்றாங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் சால்வ் பண்ணிடும். உங்களுக்கு நல்லது தாங்க இது எல்லாம். இந்த செடி மொத்தம் அற்புதமான செடிங்க. இதை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்களும் நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.